எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்னைக்கு வீட்டுக்கு ஏசி போடுவோமா, அதுவும் மொட்டை மாடியில்? என்ன சொல்கிற, மொட்டை மாடியில் ஏசி போட போறியா? தெளிவாக சொல்லு. அதாவது ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டுக்கு கூலிங் டைல்ஸ் போடுறதை பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோ. கூலிங் டைல்ஸை பொறுத்த வரைக்கும் போடுறதோடைய மெயின் நோக்கமே என் வீடு வந்து ஜில்லு ஜில்லுன்னு இருக்கணும், குழு குழுன்னு இருக்கணும், ஹீட்டு தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பெரிய வரப்பிரசாதம் நம்ம கூலிங் டைல்ஸ் தான். இந்த கூலிங் டைல்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பகல் நேரத்தில் தன்னுடைய டெம்பரேச்சர், அதாவது எப்படி டெம்பரேச்சர் அப்படின்னா, வெளி டெம்பரேச்சருக்கும் உள் டெம்பரேச்சருக்கும் 10 டிகிரியிலிருந்து 15 டிகிரி வரைக்கும் ரெடியூஸ் பண்ணி குடிக்கும். நடு ஒரு மணி வெயிலில் கூட வெறுங்காலில் நடக்கலாம், அந்த அளவுக்கு வந்து கொதிக்காது. உதாரணத்துக்கு நம்ம பழைய மெத்தடில் வந்து யானடிக்கல் போடும்பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் என்னென்னலாம் செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுருக்கின்னு ஒன்று போடுவோம். இந்த சுருக்கி மெத்தடுக்கு வந்து லாங் டைம் ஆகும். அதாவது கடுக்கன், கருப்பட்டி, சுண்ணாம்பு, இதெல்லாம் செங்கல் சுருக்கி, இதெல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாக வந்து நம்ம ஃபார்ம் பண்ணி அதை செட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம யானடிக்கல்ல லேபர் வச்சு ஏற்றி அதுக்கப்புறம் மணலை ஃபிட் பண்ணி கொத்தனாருக்கு சம்பளம் கொடுத்து இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து யானடிக்கல் ஒர்க்கு நம்ம போடும் பொழுது, அதாவது ரூஃப் கூல் வெதர் டோப், அதாவது ரெட் கலரில் இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம போடும் பொழுது ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்கும். ஆனால் கூலிங்கல்ல பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொசீஜர்லாம் தேவையே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நியூ பில்டிங்காக இருந்துச்சுன்னா பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு டைரெக்டாகவே வந்து நம்ம ரூஃபுக்கு மேலே வந்து மணல் கலந்தது அல்லது எம்சாண்டு கலந்த கலவைகளை வச்சு டைரெக்டாகவே நம்ம அப்ளை பண்ணிடலாம். இதோட ஸ்டாண்டர்ட் சைஸு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 15 15 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோட்டோ திக்னஸ் லெவலில் வந்து ஒரு கூலிங் கல்லும் கிடைக்குது. ஒன்றுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய 12 mm திக்னஸ்லேயும் வந்து இந்த கூலிங் கல் வந்து கிடைக்குது. இந்த ஒன்றுக்கு ஒன்று சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த கூலிங் கல் வாங்கும்போது என்ன மெட்டீரியல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளே கலந்த ஒரு மெட்டீரியலில் செய்கிறாங்க. ஸோ க்ளே கலந்த மெட்டீரியல் எப்போதுமே வந்து 100 வருஷத்துக்கு மேலே லைஃப் டைம் வரும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி இந்த க்ளே கலந்த டைல்ஸ் வந்து நம்ம வாங்கும் பொழுது அது வந்து மேட்டாப்பு மட்டும் வாட்டர் ப்ரூஃபிங் அப்சார்ப்ஷன் இருக்கா அல்லது கீழேயும் வாட்டர் அப்சார்ப்ஷன் தாங்குமா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி வாங்கலாம். முன்னணி நிறுவனங்கள் நம்ம கூலிங் டைல்ஸ் வந்து நம்ம வாங்கும் பொழுது அவங்களுடைய வாரண்டி அஷூரன்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் கல் டூலிங்கல்ஸே வந்து நம்ம சூஸ் பண்ணும் பொழுது என்னென்னா, அந்த சன்ரைஸ்லேருந்து வரக்கூடிய யூவியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கும் எதிரொலிக்கும். அதனால் வந்து நமக்கு ரொம்ப டெம்பரேச்சர் வந்து நமக்கு உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப கூலிங்காக கிடைக்கும். இதனால் என்னென்னலாம் நமக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகல் நேரத்தில் நம்ம ஏசி போடுறத ரொம்ப அவாய்ட் பண்ணிடுவோம், ஃபேன் போடுறத அவாய்ட் பண்ணிடுவோம். ஒரு ரூஃபு 11 அடி ரூஃபு போட்ட வீட்டில் எல்லாம் இந்த கூலிங் டைல்ஸ் நம்ம போட்டதும் அப்படி பார்த்திங்கன்னா நல்ல ஜில்லு ஜில்லுன்னு குழு குழுன்னு வந்து ஹால் எல்லாம் நல்லா இருக்கும். வெயிலில் வந்து ஒரு நார்மல் வீட்டுக்கும் இந்த கூலிங்கல் போட்ட வீட்டுக்கும் நாளைக்கே போய் விசிட் பண்ணுங்கள். நம்ம சைட்டில் நிறைய இடத்துல கூலிங்கல் போட்டிருக்கோம், பக்காவான ரிசல்ட்டு. எல்லாருமே சூப்பருங்க, நீங்கள் பெஸ்ட்டு சாய்ஸ் பண்ணிட்டீயா, எனக்கு காசு மிச்சப்படுத்தி கொடுத்துட்டிய அப்படின்னு சொன்னி. என்ன காசு மிச்சப்படுத்தி கொடுத்துட்டியா, யானைகளையோட ரேட்டு வந்து 17 ரூபாலேருந்து 20 25 ரூபா வரைக்கும் இருக்கே, இது கூலிங்கல் பார்த்தீங்கன்னா 35 ரூபாலேருந்து 50 ரூபா வரைக்கும் இருக்கே, என்ன காசு மிச்சப்படுத்தி கொடுத்துட்டு அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம். அதுக்கு சுருக்கிக்கு ஆகிற செலவும் லேபருக்கு ஆகக்கூடிய செலவும் இதில் வந்து ஈக்குவலாக மேக்ஸிமம் ஆகிக்கும். அதுலேருந்து 5% 10 to 10% வேரியேஷன் தான் இதில் நடக்குது. பட்ஜெட் கூலிங் டைல்ஸ் அப்படின்னு சொல்லி சில மினரல்ஸோடு சேர்ந்து ஒரு நார்மல் குடிசை தொழிலும் நிறைய பேர் செய்கிறாங்க, அதுவும் நல்ல ரிசல்ட்டு தான் இருக்குது. எதுவாக எந்த கூலிங் டைல்ஸ் நம்ம வாங்கினாலும் அதனுடைய குவாலிட்டி உண்மைத்தன்மை இன்ஜினியரிங் பரிந்துரையின் பேரிலே வாங்குங்க, இன்ஜினியரிங் பரிந்துரையின் பேரிலே லேயிங் பண்ணுங்கள். ஒவ்வொரு கூலிங்களுக்கும் இடைவெளியில் குறைந்தபட்சம் 3 mm லேருந்து 5 mm வரையும் ஒரு ஸ்பேசர் வச்சு அதை ஜாயிண்ட் ஃபில்லப் பண்ணுறதுக்கு எதை வச்சு ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னா, க்ரௌட் வச்சு தான் ஃபில்லப் பண்ணணும். அதுவும் தண்ணி போகாத க்ரௌட்டு சொல்லக்கூடிய கெமிக்கல் சேர்ந்த SBR இது மாதிரி மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணும் பொழுது பக்காவான ரிசல்ட் இருக்கும், நீண்ட நாளுக்கும் நீடித்து விளையும். தொடர்ந்து பயணிப்போம் நண்பர்களே. தேங்க்யூ. கமல் கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனலுக்கு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.